இந்தியன் டீமை டெஸ்ட் போட்டியில் தோக்கடிச்ச கதையை சொல்லியிருக்காரு முன்னாள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர். அந்த குறிப்பிட்ட டெஸ்ட் போட்டியில் சச்சின் டெண்டுல்கர் ஷோயப் அக்தரோட பவுன்சரை சந்திக்க முடியாமல் கண்ணை மூடிக்கிட்டதா முன்னாள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் முகமது ஆசிப் சொல்லியிருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் இடையே மூணு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் சீரீஸ் 2006 நடந்தது. அந்த சீரீஸில் இந்தியன் டீமுக்கு ஈடாக பாகிஸ்தான் டீமோட பேட்டிங் இருந்தது. மொதல் ரெண்டு போட்டிகள் ட்ரா ஆச்சு. இந்த நிலமையில் மூணாவது டெஸ்ட் போட்டி நடந்தது. இந்திய டீம் அப்போ நீண்ட பேட்டிங் வரிசை வச்சிருந்தது. ஷேவாக், டிராவிட், லக்ஷ்மண், சச்சின், கங்குலி, யுவராஜ் சிங், தோனி, இர்ஃபான் பத்தான்னு எட்டு பேட்ஸ்மேன் இருந்தாங்க. பாகிஸ்தான் பவுலர்ஸ்க்கு இது பெரும் சவாலாக இருந்தது. மூணாவது டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. இர்ஃபான் பத்தான் ஹேட்ரிக் எடுத்தார். பாகிஸ்தான் 245 ரன்கள் எடுத்தாங்க. பாகிஸ்தான் வீரர்கள் அப்போதே சோர்ந்து போயிட்டாங்க. அதை பற்றி பேசியிருக்காரு முகமது ஆசிஃப். இந்தியா நீண்ட பேட்டிங் வரிசை வச்சிருந்தது. அவங்களோட பேட்டிங் வரிசை நீண்டிருந்ததை பார்த்து நாங்கள் கவலையில் இருந்தோம். இந்தியா பேட்டிங் ஆடிய போது ஷோயப் அக்தர் கடும் வேகத்தில் பந்து வீசினார். நான் ஸ்கொயர் லெக் திசையில் ஃபீல்டிங்கில் இருந்தேன். அப்போ அக்தர் வீசிய சில பவுன்சஸை சச்சின் ஃபேஸ் பண்ண போது கண்களை மூடிட்டார். இந்திய வீரர்கள் பேக்ஃபுட்டில் பேட்டிங் ஆடினாங்க. மொதல் இன்னிங்ஸில் 240 ரன்கள் கூட எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு முகமது ஆசிஃப். அடுத்த ரெண்டாவது இன்னிங்ஸில் பாகிஸ்தான் டீம் 599 ரன்கள் அடித்தாங்க. 6 வீரர்கள் ஹாஃப் செஞ்சுரியும் 1 வீரர் செஞ்சுரி அடித்தாங்க. இந்தியன் டீம் கடுமையாக பின்தங்கியிருந்தாங்க. அடுத்த ரெண்டாவது இன்னிங்ஸில் ஆடிய இந்தியன் டீமில் யுவராஜ் சிங் சதம் அடித்தார். இருந்தாலும் அது ஆறுதல் சதமாகவே இருந்தது. இந்தியா 265 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. பாகிஸ்தான் டீம் 341 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக ஜெயித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2:0 சீரீஸை ஜெயிச்சிட்டாங்க. இந்த வெற்றியை பற்றி இப்போ பேசியிருக்காரு முகமது ஆசிஃப்.